இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த வனத்தில் வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் போட மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஃபாரஸ்ட்காரங்க பார்த்தாங்கன்னா வெளியிலிருந்து வர்றவங்க வந்து இந்த மாதிரி தெரியாமல் போட்டுடுறாங்க, பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் வந்து வசூல் பண்ணிடுவாங்க. இந்த வனப்பகுதியெல்லாம் வந்து யாருமே வந்து விதைக்கிறதில்ல, இயற்கையாகவே குருவிகளும் அப்படியே அதனுடைய விதைகளும் வந்து காற்றில் பறந்தும் கூட வந்து நாளுக்கு நாள் அதிக வனப்பகுதியைத்தான் உருவாக்கிட்டு இருக்குது. மக்கள் வந்து யாருமே வந்து இந்த வந்து வனத்தை வந்து அழிக்கிறதுக்காக அவங்க வந்து இங்கே முற்பட மாட்டாங்க. இயற்கையை நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மழையும் பெய்யும், அதோட வந்து இயற்கை நம்மளுக்கு அளவற்ற ஒரு வளத்தை தான் கொடுக்கும். இந்த காடுகள் இல்லைன்னா மழையும் பெய்யாது, எந்த ஜீவராசியுமே நீ வாழ முடியாது. இயற்கை தான் அந்த மழை பெய்யறத வந்து இழுத்து கொண்டு வர்றது அந்த பசுமை. இதே போல் இயற்கை வளம் நிறைந்த இடம் இங்கே அதிகமாக இருப்பதனால்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து அதிகமாக மழை பெய்யறது. இதனுடைய வளமும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அந்த மழை காலத்தில் தண்ணி நிறைய வந்து அந்த சாரல் அடிப்பதனால தான் அங்கேயும் நீ கொஞ்சம் இயற்கையோட வளம் அங்கேயும் கிடைக்குது. நல்ல ஒரு வெயில் காலத்தில் கூட இந்த இடமெல்லாம் நல்ல ஒரு குளுமையாக தான் இருக்குங்க. அந்த மாதிரி வந்து இதே மாதிரி அதிகமான இடங்களை வந்து இந்த கேரளாவில் வந்து பார்க்கலாம். அதனால தான் இங்கே மழை வந்து அதிகமாக பெஞ்சிட்ருக்குது. பாருங்கள், இந்த மரங்கள் வந்து ஒன்றோடொன்று வந்து பின்னி பிணைஞ்சு வானலாய் உயர்ந்திருக்குது. பாருங்கள், இப்படி வித்தியாச வித்தியாசமான அழகுகள்லாம் வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு காண்பிக்கு. பாருங்கள், கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா பாருங்கள் காளான் வந்து எவ்வளோ அழகாக வந்து முளைச்சிருக்குன்ட்டு பாருங்களேன், அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கையாகவே. அது மாதிரி இந்த மண் வளத்துலேயுமே இயற்கை அன்னையினுடைய அருள்கொடையே மகத்துவம் வாய்ந்தது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம உண்டு பண்ண முடியுமா? நம்ம செயற்கை காலம் உண்டு பண்ணுறா, என்னதான் இருந்தாலும் இந்த இயற்கை காலனுடைய ஒரு சத்து வந்து அந்த செயற்கை காலனுக்கு வராது. பாருங்கள், இயற்கையாகவே மழை பெஞ்சனையே அந்த மண்ணுக்குள்ளிருந்து தானாக வந்து வந்திருக்குது பாருங்கள். மக்களுக்கு உணவுக்குமே இந்த காடுகள் வந்து உதவியாக இருக்குது. இது வந்து நல்ல காலானும் இருக்குது, விஷக்காலானும் இருக்குது. தெரிஞ்சவங்க தான் வந்து வந்து இதை கேட்டு பார்த்துட்டு பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு சாப்பிடணும். காளான்னா எல்லாமே நல்ல காளான்னு சொல்ல முடியாது, அதையும் நீங்கள் வந்து இதை கவனத்தில் வச்சுக்கலாம். அங்கே இது உள்ளே வந்து சின்ன சின்ன காளான் வந்து வெடிச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நல்ல மக்களுக்கு தேவையான உணவு வகைகளும் கிடைக்கி, பழங்கள் அதாவது இந்த முந்திரி பழ, மாம்பழ, பலாப்பழம் எல்லாமே மரங்கள் வந்து இயற்கையாகவே இங்கே ஒவ்வொரு வனப்பகுதியில் பார்த்துட்டா நிறைய கிடைக்கும். இந்த வன விலங்குகளுக்கு உணவாக்கி மக்களும் வேணுனாலும் எடுத்து சாப்பிட்லாம். இந்த மழை காலத்தில் வந்து இந்த புற்று அதிகமாக வளரும், அதுலேயும் வந்து இந்த கரையானுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த புற்று அமையுது. இந்த மெயின் ரோட்டிலேருந்து இந்த மாதிரி மண் ரோடெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. இப்போ இதுலேயே போனோம்னா பார்த்தோம்னா அங்கங்கே வந்து இது வந்து ஒரு டூ வீலரு ஃபோர் வீலர் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த தடை இந்த அளவுக்கு தான் இருக்குது. அங்கங்கே பார்த்தா குடியிருப்புகள் இருப்பாங்க, பார்த்தா ஃபாரஸ்ட்டுமா தெரியும். உள்ளே போனால் அங்கங்கே பார்த்தா இந்த வனப்பகுதிக்கு தாண்டின பார்த்தா சொந்த நிலங்களும் இருக்குது, அங்கேயும் குடியிருக்கிறாங்க. ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான், மக்கள் இந்த பக்கம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே இடையிடையே இதில் வனம் சார்ந்து இந்த இயற்கை சார்ந்து அங்கங்கே தான் இந்த மக்கள் குடியிருந்துட்டுருக்குறாங்க. அப்படி குடியிருக்கிறதெல்லாம் முதல்ல வந்து குடியிருந்தவங்க தாங்க. இப்போவெல்லாம் இந்த ஃபாரஸ்டில் கொஞ்சம் கூட வந்து இதை அழிச்சிட்டு ஃப்ளாட் போட்டு குடியிருக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, இப்போ தான் வந்து தரமாட்டாங்க. ஆதி காலத்தில் வந்து குடியிருந்தவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி பட்டா கொடுத்தவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ என்ன ஒரு
கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும் முதல் மந்திரியாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்க சொந்த இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரூல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க.